Çok sevindin mi? Çok sevindin mi sen? Hello guys, என்னதான் இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் சுயநலமா மாறிட்டாங்கன்னு சொன்னாலும் இன்னும் இந்த உலகத்துல மனிதநேயம் கொண்ட மக்கள் வாழ்ந்துட்டு தாங்க வராங்க. அவங்க பண்ண காரியத்தை பார்த்து உங்க கண்ணுல இருந்தே கண்ணீர் வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வயசான பாட்டி அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுக்காம போயிருக்காங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சாப்பாடு அந்த பாட்டிக்கு எடுத்துன்னு போய் கொடுத்து அவங்க கூடியே உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த வீடியோல பாருங்க ஃபுட்பால் மேட்ச் நடந்துன்னு இருக்குது. தான் ஃப்ரெண்டால பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் கையாலேயே அந்த மேட்சை விளையாடி காமிச்சிருக்கிறாரு யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு. தன்னுடைய வாத்தியாருக்கு ரொம்ப பிடிச்ச ஷூஸ் திருட்டு போயிடுது. அதனால அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்த காசையும் அதே மாதிரி ஒரு ஷூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேலையை பார்த்து அந்த வாத்தியாரு கண் கலங்கி நிக்கிறாரு. இந்த குற்றவாளி ஜட்ஜுக்கு முன்னாடி ஷேம் ஆகி நிக்கிறாரு. அந்த டைம் அந்த ஜட்ஜி சொல்றாங்க, இவரும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்தது இல்ல, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை பார்த்தது இல்ல, திடீர்னு இவர் ஸ்கூல்ல விட்டு நின்ட்டாருன்னு சொன்ன உடனே அந்த ஆளோட ரியாக்ஷன்ஸ் பாருங்க. Oh my goodness. I'm sorry to see you there. I always wondered what happened to you, sir. Oh my goodness. This is the nicest kid in middle school. Oh my goodness. He was the best kid in middle school. I used to play football with him and all the kids. And look what has happened. I'm so sorry. Oh my goodness. இந்த வீடியோல பாருங்க ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதுல என்னன்னா 10 கிலோமீட்டர் ஓடணும், இவரு 10 கிலோமீட்டரும் ஓடிடுறாரு. திடீர்னு அவருடைய காலு செயலையிலிருந்து போயிடுது. இவருக்கு பின்னாடி வந்தவரை பாருங்க, நெஞ்சிருந்தா அவர் ஓடி போய் வின் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அவருடைய நல்ல உண்ணத்தை பாருங்க, இவர் தான் முன்னாடி வந்தாரு, இவரை தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கின்னு போய் அவரை பினிஷிங் லைன்ல ஜெயிக்க வைக்கிறாரு. கிறிஸ்மஸ் டைம் அப்போ எல்லாரும் ஜாலியா இருக்கிற டைம்ல இந்த ஹோம்லெஸ் பீப்புள் மட்டும் சோகமா உட்காந்து நின்றுருக்கிறார். இதை பார்த்த ஒருத்தர் அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது ஜாக்கெட்டை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜாக்கெட்டை போடும்போது இவருடைய ரியாக்ஷன்ஸை பாருங்க. சில பேர் உதவி பண்ணுவாங்க சோசியல் மீடியால வளரணும்னு சொல்லிட்டு, சில பேர் உதவி பண்ணுவாங்க அந்த ஏழைகளின் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி தான் இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற யூடியூப் சேனலும் பண்ணிட்டு வராங்க. அவங்க சேனலுக்கு இவ்வளவு வியூ வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த சன்மானம் ஏழைகளுக்கும் போய் சேரும் சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க. இவருடைய பேரு தான் இக்ரமுல்லா. இவருடைய பையனை ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். அவங்க கிட்ட வெறுப்பு காட்டுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் நம்ம ஜாதி மதம் சொல்லிட்டு பிரிக்கிறோம், எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளால நீதிமன்றமே அழுது இருக்குது. எங்க பார்த்தாலும் ஐ எம் ஏ சிங்கிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேக்கை எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியால வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சேடு சாங் போட்டுருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனா உண்மையிலுமே சில பேர் இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோல பாருங்க, ஒரு லேடி கேக் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சோகமா அழுதுன்னு இருக்கிறாங்க. இந்த லேடியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க ஓனர்ஸ் எல்லாம் இவங்களுடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வயசான பாட்டியை பாருங்க, எப்பவுமே காலையில எந்திரிச்சு இந்த பக்கமா ஒரு ஸ்கூல் பஸ் போகும். எப்பவுமே அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு குட் மார்னிங் போடுவாங்க. ஒரு நாள் இந்த பாட்டியோட பர்த்டே, அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்கூல் டிரைவரு ஸ்கூல் பசங்க எல்லாம் அவங்களுக்கு விஷ் பண்ண உடனே இந்த பாட்டியோட சந்தோஷத்தை பாருங்க. Thank you. Have a great weekend.